ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட சார்பாக உங்களது குறைகளை 100 நாட்கள் நிறைவேற்றி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுபடி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டத்திலையும் அதற்கான குறைகளை தீர்வு காண வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு உங்களோட குறைகளை எப்படி தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவராக இருந்தீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் தொகுதியில் இருக்க குறைகள் அதாவது டைரக்டாக நீங்கள் முதலமைச்சர்கிட்ட தெரிவிக்கலாம். அதில் என்னென்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் உங்களது குறைகளை 100 நாட்களில் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அந்த வாக்குறுதிப்படி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களுக்கும் தனி சிறப்பு அதிகாரிகள் நியமித்து அந்த குறைகளை வந்து தீர்த்து வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக சார்பாக ஒரு பிரச்சாரத்தை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சாரத்தை பேர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்களது குறைகளை டைரெக்டாக நீங்கள் சிஎம் கிட்ட கொடுக்கலாம், அதாவது மனுவை எழுதி கொடுக்கலாம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி பெரும்பாலும் எல்லோரும் பேசப்பட்ட நிகழ்ச்சியாக மாறிச்சு. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்க முடியாமல் போய் உங்களது குறைகளை தெரிவிக்க முடியாமல் போயிருந்ததுன்னா, நீங்கள் உங்களது குறைகளை டைரெக்டாக ஆன்லைனில் தெரிவிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி குறைகளை தெரிவிச்சிங்கன்னா உடனடியாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களது குழந்தைகளுடைய கல்விக்கான உதவித்தொகை அல்லது உங்கள் பகுதியில் இருக்கிற கார்பரேஷன் ரிலேட்டடாக இருக்க குறைகளை எழுதி கொடுக்கலாம். வருவாய் சம்பந்தமாக டாக்குமெண்ட்ஸ், அதாவது பட்டா, சிட்டா, டெத் சர்டிஃபிகேட், அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸில் வேணும் அப்படிங்கிற குறைகள் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். அடுத்து, நீங்கள் இப்போது ஒரு சுயதொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கன்னா, அதுக்கான முதலீடு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு உதவி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல், நீங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிற வந்து குறைகளை வந்து நீங்கள் டைரெக்டாக உங்கள் தொகுதி முதலமைச்சர் ஸ்டாலின்கிற வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களது குறைகளை தெரிவிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு உங்களது குறைகளை எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற சொல்லி போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு IIPGCMS அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க, சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜ் IIPGCMS அப்படிங்கிற ஒரு லிங்க் ஒன்று கிடைக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களது குறைகளை நீங்கள் ஆன்லைனில் தெரிவிக்கலாம். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் யூசராக இருக்கணும். அப்படி நீங்கள் ஆல்ரெடி யூசராக இல்லைன்னா நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களது குறைகளை தெரிவிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபைல் ஏ கிரேவன்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது உங்களது மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணணும். உங்களோட ஃபஸ்ட் நேம், அது லாஸ்ட் நேம், அதாவது உங்கள் பேர், உங்கள் பேருக்கான இனிஷியல் நீங்கள் டைப் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். நீங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சப்மிட்டுங்கிற பட்டன் ஒன்று இருக்கும். சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கான மெம்பர் வந்து ஆயிருப்பீங்க. மெம்பர் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் லாகின் பேஜுக்குள்ளே போய்க்கலாம். லாகின் பேஜில் போனதுக்கப்புறம் லாகின்கான உங்கள் மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி நீங்கள் மறக்காமல் என்ட்ரி பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்ட்ரி பண்ணி வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் அந்த குறைகளை எப்படி தெரிவிக்கலாம் அப்படின்னு டைப் பண்ணி காட்ட போகிறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள். நீங்கள் லாகின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குறைகளை எப்படி தெரிவிக்கலாம் அப்படிங்கிற பேஜ் ஒன்று வந்துடும். அந்த போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் டைப் பண்ணுறதா அதை டைப் பண்ணிக்கலாம், இங்கிலீஷில் டைப் பண்ணால் டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைல் கிரேவன்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் கிரேவன்ஸ் அதாவது பட்டனை கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா குறைகளுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த போர்ட்டலில் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன குறைகள், எந்த டைப்பான குறைகள், எந்த துறை சம்மந்தமானது, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். உங்களுக்கான ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் நீங்கள் ஒன்று கொடுக்கணும்.
ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா குறை வந்து தனிப்பட்ட சம்மந்தமானதா அல்லது ஒரு சமுதாயத்தை சம்மந்தமாக சூழ்ந்ததா அப்படிங்கிற வந்து குறைகளை நீங்கள் டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களது குறை எதை சம்மந்தமானது, பப்ளிக் ரிலேட்டடாக எது இண்டிவிஜுவல் குறைகளா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இண்டிவிஜுவல் குறையில இருந்துச்சுன்னா உங்களது ஆதார் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர் ரெண்டுமே என்ட்ரு பண்ணணும். ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க, ரேஷன் கார்டு நம்பர் ரெண்டு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் குறைக்கான விவரம் வந்து நீங்கள் தமிழில் வந்து டைப் பண்ணணும். தமிழில் டைப் பண்ணதாக டைப் பண்ணலாம், இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணுறதா டைப் பண்ணிக்கலாம். தமிழில் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குறை தொடர்புடைய துறை என்னென்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். குறை தொடர்புடைய அரசுத்துறை என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த ட்ராப்டவுனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ராப்டவுனை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் வரும். உங்களது குறைகள் எந்த டிபார்ட்மெண்ட்டை சம்மந்தமானது அப்படின்னு நீ கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களோட குறைகள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக போகும், அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து கரெக்டாக அதை வந்து ஃபாலோ அப் பண்ணுவாங்க, உங்களுக்கான குறைகளை வந்து கரெக்டாக தீர்த்து வைப்பாங்க. இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் லைனாக ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களது குறை எந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமானது ஃபஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பினா பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எது ரிலேட்டடாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு குறை தெரிவிக்க போகிறேன். அதுக்காக நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதான் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது வருவாய் ரிலேட்டடாக இருக்க குறைகளை வந்து கொடுக்கறது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறை வந்து சம்மந்தமான சப் டைப் வந்து நாம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி லோக்கல் பாடி டைப் ஒன்று இருக்கும், அது நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், இல்லை குறையோட வகை ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது குறையோட டைப் என்னன்னு நாம் கொடுக்கணும். அது வந்து எந்த ரிலேட்டடாக நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா பெட் அண்ட் டெட் சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக ஒரு குறை வந்து தெரிவிக்க போகிறேன். அதுக்காக நான் பெட் அண்ட் டெட் சர்டிஃபிகேட்டுக்கான குறை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்காக பார்த்துட்டிங்கன்னா அடுத்து கீழே என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா குறை தொடர்புடைய துணைத்துறை, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆன ஒரு சப் துறை ஒன்று ஒன்று டைப் இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது இதில் டிஃபால்ட்டாக வந்துடும். அடுத்து நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக மறக்காமல் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களோட குறைகள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு வந்து கரெக்டாக ஃபாலோ போகும், அப்போ தான் அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நீங்கள் எந்த தாலுக்காவில் இருக்கீங்க அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணணும். எந்த தாலுக்கான்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தாலுக்கா செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கீழே உங்களோட ரெவன்யூ டிவிஷன் இருக்கும். ரெவன்யூ டிவிஷன் வந்து நீங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து ரெவன்யூ வில்லேஜ் இருக்கும், வருவாய் கிராமம் ஒன்று இருக்கும், அது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்க, அதாவது உங்கள் தெருவோட பேர் கொடுக்கணும், உங்கள் டோர் நம்பர் கொடுக்கணும். அது ரெண்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பொறுப்பு அதிகாரி, நீங்கள் கொடுத்த குறையோட பொறுப்பு அதிகாரி யாருன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தனா கொடுங்க, அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். நீங்கள் அந்த குறைகளை தெரிவிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்க அட்ரஸில் தான் அந்த குறை இருக்குது அப்படின்னா அதை அந்த செக் பாக்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. அப்படி வேறு அட்ரஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்க அட்ரஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட குறைகளை நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக டைப் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் அந்த ஃபைலை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட்டுங்கிற பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட குறை டிபார்ட்மெண்ட் ஆளுகளுக்கு போயிருக்கும். நீங்கள் கொடுத்துருக்க குறைகளை வந்து நீங்கள் இப்போ ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோம் பேஜுக்குள்ளே போய்க்கோங்க. ஹோம் பேஜில் போனதுக்கப்புறம் ட்ராக் ஏ கிரைவன்ஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அந்த பட்டன் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குறைகளை தெரிவித்ததுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அதாவது அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்கிற குறை என்னென்னு பார்த்துட்டுனே பெண்டிங்கில் இருக்குது, ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆகி பெண்டிங்கில் இருக்குது. அடுத்து நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி ஃபாலோ பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராக் ஏ கிரைவன்ஸ் கொடுத்து உங்களோட குறைகள் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது ஆன்லைனில் தெரிவிச்சுக்கலாம். இது போல் உங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டட் ஏதோ அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க.